பயங்கரம் சார். எல்லாரோடைய லைஃப்லையும் ஏதாவது ஒரு சில டைம் ப்ராசஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கும், ஏதாவது ஒன்று கற்றுக்க வைக்கும். எனக்கு இந்த டைம் அந்த மாதிரி இருக்கும்னு தோணுது. என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை தாண்டி துணிவு, என்ன மாதிரியான கேரக்டர் சார். அதை தாண்டி அஜித் அப்படின்ற ஒரு மனிதரை ரெண்டாவது முறை மீட் பண்ணுறீங்க, அந்த உணர்வு எப்படி இருந்தது? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அது வந்து எனக்கு வந்து 2022 மறக்காத ஒரு நிகழ்வு. ஏன்னா ஸ்டாரோட திருப்பி செகண்ட் ஃபிலிம் பண்ணுறது, ஸ்டார் டைரக்டர் வினோதோட பண்ணுறதுன்றது டெஃபினட்டாக வந்து ஐ ஹாவ் அ கிரேட் ரெக்கார்ட் ஃபார் போத் ஆஃப் தம். அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது இந்த இயரில். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 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 சப்போர்ட்டிவாக இருக்கவங்க வந்து நம்ம இப்படி மறக்கவும் கூடாது. அது எனக்கு அமைஞ்சிருக்கு, நான் வந்து அதை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஓடிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் வந்து துணிவுன்ற ஒரு படத்தில் ஒரு நல்ல நல்ல ரோல் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து அதை பற்றி நான் டீட்டெயில் நிறைய சொல்ல முடியாது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து அந்த படம் வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு அது தெரியும் ஓரளவுக்கு. வந்து ஜிஎம் சுந்தர் இந்த படத்துலையும் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. சூப்பர் சார். துணிவு மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் சார்? துணிவு வந்து நீங்கள் நிறைய கேப்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. பட் நான் வந்து ஒன்றே ஒன்று சார், நிறைய இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இது வராத ஒரு கண்டென்ட், ஒரு நியூ கண்டென்ட்டு, பேசிக்காக மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. இதில் ஸ்டாரான அஜித் சார் வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் அவரும் வந்திருக்காரு. வினோத் சாரும் இந்த கண்டென்ட்டை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு. அகெயின் ரொம்ப ரிசர்ச் மைண்டோட ரிசர்ச்சில் வேலை செஞ்சு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அது ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரி ஃபில்ம். இது வந்து மக்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கும், பேசப்படும். அதேமாதிரி எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்றதும் இந்த படம் பேசப்படும். தேங்க்யூ வெரி மச் சார், உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, துணிவு படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கார் ஜிஎம் சுந்தர் சார் தான் இருக்கார். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பேக் டு பேக் வலிமை அண்ட் துணிவு ரெண்டு படங்கள்லையும் நடிச்சிருக்கீங்க. வினோத் சார் அண்ட் அஜித் சார் ரெண்டு பேருமே மறுபடியும் அதே காம்பினேஷன் தொடர்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் தானே சார்? ஏன்னா ஒரே டேரக்டர் ஒரே ஆக்டர் சேர்ந்து ரெண்டாவது படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு மேஜிக்கு. அவங்க தொடர்ந்து 3 படம் பண்ணிட்டாங்க, அதில் நீங்கள் ரெண்டாவது படத்தில் மறுபடியும் ஜாயின் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது அந்த ஒரு நியூஸ் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி சார்? நீங்கள் அழகான வார்த்தை சொன்னீங்க, மேஜிக்குன்னு. அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து வாழ்க்கையில் வந்து இட்ஸ் ரேராக நடக்கிற ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான் அந்த மூமெண்ட்ஸ் வந்து. சாரி, அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து ஜிஎம் சுந்தர் லைஃப்பில் நடக்குது அப்படின்ற போது, வினோத் சார் டைரக்ஷனில் அஜித் சார் ஸ்டார் ஹீரோவாக நடிக்கிறது வந்து எனக்கு வந்து டெஃபினட்டாக அது மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான், மறக்க முடியாத ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான் அது என் கேரியரில். சூப்பர் சார். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நிறைய பரிணாம வளர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்குது சார். நீங்கள் ஆரம்பட்ட காலத்துலேருந்து ஃபிலிம்லேருந்து பார்த்துட்டு வரீங்க சார். இப்போது மெமரி கார்டு வரைக்கும் வந்துடுச்சு, டிஜிட்டல் ஆகிடுச்சு. எப்படி சார் இருக்குது அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி? அதை தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது சார்? ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ சைலண்ட் ஈரா இருந்தது, சைலண்ட் ஈராவில் வந்து சவுண்டு கிடையாது. அப்போ வந்து சைலண்ட் ஈராவில் அந்த ஸ்டார் வந்து சார்லி சாப்ளின், கிரீதா கார்போ சொல்லலாம், நிறைய பேர் இருந்தாங்க, மேரி பிக்ஃபோர்டு, அவங்களாம் இருந்தாங்க. சைலண்ட் ஈராவில் வந்து அவங்களாம் வந்து கொடி கட்டி பறந்தாங்க, சவுண்டு இன்வென்ட் பண்ணாங்க 1928. சவுண்டு வரும்போது என்னென்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வாய்ஸ் இறக்கும்போது பல ஸ்டார் வந்து காணாமல் போயிட்டாங்க. அதில் 2 பேர் தான் தப்பிச்சாங்க, வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்று சார்லி சாப்ளின், ஒன்று கிரீதா கார்போன்னு ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இப்படி வந்து டெக்னாலஜி வந்து பல பேரை காலி பண்ணும், பல பேர் உள்ளே இருக்கும். ரெண்டுமே நடக்கும், டூனேஜ் நைஃப்னு சொல்லலாம் டெக்னாலஜி. ஸோ அப்போ சைலண்ட் ஈரால் வந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி வந்து அனலாகில் இருந்து டிஜிட்டலில் மாறுது, டிஜிட்டலில் மாறுது ஓடிடி பிளாட்ஃபார்ம், மொபைலு, இப்போ சிப்பில் வந்துருக்கு. ஸோ ஏன் இதை நான் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எப்படி சைலண்ட் ஈராவில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால், சவுண்டு வந்ததுக்கப்புறம் யார் அன்சக்ஸஸ்ஃபுல்லானா, சவுண்டு வந்ததுக்கப்புறம் யார் சக்ஸஸ்ஃபுல்லானா, அனலாகில் இருக்கும்போது யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால், அனலாகில் டிஜிட்டல் வந்தோன்னா யார் காணாமல் போயிட்டா, யார் கண்டினியூ பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் மோடில் படித்தீங்கன்னா, டெக்னாலஜி யாரெல்லாம் ஏர்லி பேடாக பிடிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டராக இருக்கலாம், நீங்கள் வேறு ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம், பெயிண்டராக இருக்கலாம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வாத்தியாராக இருக்கீங்க. எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் common thread on the technology. In the technology, we correct understand the number one, the level, the generation, the adaptability. That's GM Sundar, I am the analog system. Digital media, OTT platform, chip, adaptability is clarity. The technological clarity is ஒரு ஆக்டரோ ஐடியில் இருக்கவங்களோ ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு மெடிக்கல் வேல இருக்கவங்களோ எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லா வர முடியும். சோ இதுக்கு வந்து பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்வாங்க, ஜெனரேஷன் ஷிஃப்ட்னு சொல்வாங்க. நான் வந்து டெக்னாலஜிக்கல் பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. இந்த பாரடைம் ஷிஃப்ட்டை கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஐ திங்க் நம்ம சர்வே பண்ணிடலாம். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார் உங்களை பார்க்கும்போது. ஏன்னா எல்லா விஷயத்தை பற்றியும் அப்டேஷனில் இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். அதை இன்டீட்டெயில்டாக பேசுகிறதுன்றது அது மேலே பெரிய லவ்வும் ஆசையும் இருந்தால் தான் அதை பண்ண முடியுன்றதை நான் பெருசாக அதை நம்புகிறேன். அதை உங்ககிட்ட பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, சார் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாரு அப்படின்றது. நீங்கள் இவ்வளோ பேசினாலும் நான் கேட்குறேன் சார், இந்த மாதிரி நிறைய பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான நாலேஜ் அப்படின்றது மேக்ஸிமமாக எனக்கு தெரிஞ்சு புக்ஸ் அது நிறைய சொல்லித்தருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்தகம் என்னுடைய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். புத்தகம் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் புத்தகம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை சொல்ல முடியாது. இப்போ காந்தியின் ஐடியாலஜி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காந்தியோட ஐடியாலஜி நீங்கள் படிக்க வேண்டியது தான். அது மாதிரி அப்ரஹாம் லிங்கன் வந்து பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். அப்ரஹாம் லிங்கனோட வந்து நீங்கள் வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் எப்படி வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற விஷயம். இட்ஸ் கால் கான்ஃபெடரேட் ஃபைட்னு பேர் வார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரேட் லீடர்ஸு, பெரிய ரைட்டர்ஸு, பெரிய பெயிண்டர்ஸு, இவங்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துட்டு தான் போனாங்க. அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு தான் போனாங்க. அவங்கவுங்க நாலேஜ் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நமக்கு அந்த மாதிரி நாலேஜெல்லாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டா தான் இந்த விஷயத்தில் நான் பேச முடியும், கிளாரிட்டியோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ரெம்பிராண்ட்னு ஒரு பெயிண்டர் இருக்கார், டேனிஷ் பெயிண்டர். அவர் வந்து டேனிஷில் உள்ள ஒரு பெயிண்டர். அவர் தான் வந்து பெயிண்டிங்கில் லைட் அண்ட் ஷேடோ, தட் இஸ் லைட் அந்த எஃபெக்ட், லைட் அண்ட் ஷேடோ, லைட் அண்ட் ஷேடோ தான் சினிமா. ஸோ இந்த லைட்டை சினிமா அதே தான் எக்ஸ்டென்ஷன் தான் அது. ஏன்னா இந்த லைட்டை வந்து இந்த அப்ரேச்சர் ஓப்பன் பண்ணால் தான் இது எவ்வளோ அப்ரேச்சர் ஓப்பன் ஆகுது, எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றது வந்து இந்த லைட்டு தான் டிசைட் பண்ணும். அப்புறம் ஷேடோ, இப்போ இந்த ரூமில் உட்காந்து பேசுகிறேன், என் ஷேடோ எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அவேர்னஸ்ஸு. ஸோ இந்த செட்டப்புக்கு இந்த லைட்டுக்கு என்னோடய பாடிக்கு என் ஷேடோ எங்கே விழுது, 7 மணிக்கு 8 மணிக்கு எங்கே விழுது, இதுதான் சினிமா. இதுதான் நீங்கள் அவுட்டோரில் எடுத்தாலும் அப்படி தான் இந்த ஷேடோ இருக்கும், இன்டோரில் எடுத்தாலும் இந்த ஷேடோ இருக்கும். ஸோ இந்த லைட் அண்ட் ஷேடோ தான் சினிமா அப்படின்னு ரெம்பிராண்ட் டேனிஷ் பெயிண்டர் வந்து அவர் வரைஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கும், நம்ம அந்த ப்ரொஃபஷனில் இருக்கும், நம்ம இது எதை பற்றி சொல்லுது அப்படின்றது லைட்டு தான், லைட் அண்ட் ஷேடோ தான் சினிமா. ஸோ இதை பற்றி தான் இருக்கும், நம்ம மூஞ்சி லைட் அண்ட் ஷேடோ தான் வரும் படத்தில். ஸோ இப்படியாக சினிமா வந்து ஒரு கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால், நம்ம டெக்னாலஜிக்கல் மூவில் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எங்கட ஜென்ரேஷன்ஸ் டைரக்டர்ஸு, இந்த ஆர்டிஸ்ட் ஒரு கிளாரிட்டி இருக்குது, இந்த ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். சூப்பர் சார். இப்போ என்னுடைய கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், கதை சார்ந்தும் படிக்கிறோம். அப்படி கதை சார்ந்து நம்ம படிக்கும் போது நமக்கான உலகத்தை நாமளே உருவாக்கும். என்னதான் அந்த ரைட்டர் ஒரு பேட்டர்னில் இருந்தாலும் நம்மளோட இமேஜினேஷன்ன்றது தான் அந்த கதை ட்ராவல் ஆகி போகும். அதே மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட் ப்ராசஸும். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட இந்த சாயில் இருக்க வேறு ஏதாவது கதைகள் நமக்கு ஞாபகம் வந்து அந்த கேரக்டரோடைய அந்த சாயிலை இதில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியாலஜி பெரிய அளவில் ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிவாக இருக்குமா? அது அது அப்படி தான் ப்ராசஸ் ஆகுமா? பிரிண்ட் மீடியாவில் வர ஒரு ஒரு நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் மீடியாவில் ஒரு தாஸ்தாவ்ஸ்கி இருக்காரு அப்படின்னா தாஸ்தாவ்ஸ்கி நாவல் நீங்கள் படிக்கிறீங்க, இடியட்ன்ற நாவலை படிக்கிறீங்க. தாஸ்தாவ்ஸ்கி இது நீங்கள் படிச்சுட்டே வரும் பொழுது என்ன அப்படின்னா, செட் அண்ட் அன்செட்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம், சொல்லப்படாத விஷயம் என்னன்னு பேர், அதுதான் இங்கிலீஷில் அது பேர் சப் டெக்ஸ்ட்னு பேர். சொல்லப்படுறது சொல்லப்படாதது, இதுதான் ரீடர் பார்த்துட்டே இருப்பான். ரீடர் தான் அந்த சொல்லப்படாத விஷயத்த இன்டர்பிரேஷன் பண்ணுறோம். அதான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு ஒரு நாவல் வந்து ஒரு ஆர்ட் ஒரு ரைட்டர் வந்து இந்த நரேட்டிவில் இப்படி சொல்கிறாரு அப்படின்னும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, உங்களுக்கு ஏற்றுக்க முடியுமா முடியலன்றது நீங்கள் ஒரு இன்டர்பிரேஷன் வச்சுட்டே இருக்கீங்க. இட்ஸ் கால் சப் டெக்ஸ்ட். சொல்லப்பட்டதும் சொல்லப்படாததும் இந்த ரீடரை தான் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நான் முதலே சொன்ன எக்ஸாம்பிள், ஒய் நாட் ஏ பெயிண்டிங், ஒய் நாட் ஏ சாங், ஒய் நாட் ஏ மியூசிக். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு தத்துவம் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் இது இதில் தான் இருக்குது, அதில் தான். உசைன் போல்ட்டு 100 மீட்டர்ஸ் ஓடுறதுல இருக்குன்றேன். நான் ஆக்டிங் யூஸ் பண்ண முடியுன்றேன். உங்களால் நம்பவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாது. அதுமாதிரி ரோஜர் ஃபெடரோட பேக் ஹேண்டு சர்வ் வந்து ரிட்டர்ன் சர்வ் வந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி என்னால் ஆக்டிங்கில் நான் கொண்டு வர முடியுன்றேன். ஏன்னா சார் டென்னிஸுக்கும் ஃபெடரருக்கும் ஆக்டிங் சார் சம்மந்தம் இல்லைன்றீங்க, இருக்குன்றேன். அப்போ நீங்கள் ஓவரால் நாலேஜ் பேஸில் உசைன் போல்ட்டோட 100 மீட்டர்ஸுக்கும் ஃபெடரரோட ஒரு பேக் ஹேண்ட் சர்வுக்கும் ரிட்டர்ன் ஆஃப் த சர்வ், பேக் ஹேண்டு சர்வ், கிராஸ் கோர்ட் சர்வும் வருது. அதில் இருக்க ஒரு ஃபிலாசபியும் அதில் இருக்கிற ஒரு அப்ரோச்சும் வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்ததுன்னா என்னால் வந்து நடிப்பில் பயன்படுத்த முடியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் புஸ்தகம் மட்டும் இல்லைன்னு சொல்ல வரேன். எல்லாத்துலேயும் இருக்குன்ற, புஸ்தகத்துலேயும் இருக்குது, டென்னிஸ்லேயும் இருக்குது, 100 மீட்டர்ஸ் இருக்குது, கிரேட் ஸ்விம்மர்ஸ் மைக் ஸ்பிட்ஸ் அவங்க அதுலேயும் இருக்குது. இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான். முகமது அலி பாக்ஸிங்கில் இருக்குது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்றது தான் புரியுது உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா, பாக்ஸிங்னா பாக்ஸிங் அல்ல, அதோட தத்துவத்தை உள்வாங்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து அதை பயன்படுத்தலாம். அந்த இடத்துல அவங்களுடைய உணர்வு என்னவாக இருக்கும்? ஆமாம், நீங்கள் அதை பயன்படுத்தலான்ற வாழ்க்கையில். அதுதான் உங்களுக்கு உள்ள எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதனால் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டா ஃபைன்மேன் லெக்சர்ஸ்ன்னு இருக்குது ஃபிசிக்ஸில். அந்த 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 ஃபைன்மேன் லெக்சர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை ஃபேன்டாஸ்டிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஃபேன்டாஸ்டிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் ஃபைன்மேன் லெக்சர்ஸ்னால், ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குன்றேன், கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்குது, இர்ரேஷனல் நம்பர் இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். அது வந்து நீங்கள் இட்ஸ் கால்ட் இர்ரேஷனல் நம்பர். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பேட்டர்ன்லேயே பிடிக்க முடியாது. அந்த இர்ரேஷனாலிட்டி மேக்ஸ்லேயும் இருக்குது, அந்த இர்ரேஷனாலிட்டி கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது. சில கார்பன் ஆட்டம்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஐசன்பர்கோட தியரி அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் இப்படி எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம ஒழுங்காக கெமிஸ்ட்ரி படிக்கல, நம்ம ஒழுங்காக ஃபிசிக்ஸ் படிக்கல, நம்ம ஒழுங்காக மேக்ஸ் படிக்கல, ஒழுங்காக டென்னிஸ் விளையாடலை, ஒழுங்காக 100 மீட்டர்ஸ் ஓடலை. இப்படி இருந்தால் நம்ம ப்ராப்ளம் தான், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது. அதை நம்ம பார்க்க கற்றுக்கணும். கற்றுட்டு அதுலேருந்து நம்ம என்ன கற்றுப்போன்ற ஒரு விஷயந்தான். அதுதான் வந்து ஆக்டர் வந்து ஸ்டானிஸ்லாஸ்கி சொல்கிற மாதிரி, அண்ட் ஆக்டர் கெட்ஸ் மெச்சூரிட்டி அட் ஏஜ் ஆஃப் 40 அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ 40 வயசில் தான் அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வீட்டு வாடகை கொடுத்து அந்த லைஃப் ஸ்பேன் அவன் பார்க்குறான் எல்லாத்தையுமே. அப்போ தானே பார்க்குறான். இல்லைனா ஸ்கூல் படிக்கும்போது அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, அப்பா கொண்டு ட்ராப் பண்ணுவார், அப்பா ஃபீஸ் கட்டுவார், அவங்க மட்டும்தான் உலகமாக இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க. காலேஜுக்கு போனோன்னா அது கொஞ்சம் வேறு, அந்த வயசு வேறு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்பா தான் ஃபீஸ் கட்டுவார், எல்லாம் பண்ணால் நம்ம வீட்டுக்கு வரும், எல்லாம் பண்ணால் நம்ம சம்பாதிக்கும் போது தான் நம்ம தெரியும், ஐயோ அப்பாட்ட வந்து இவ்வளோ காசு வாங்கிக்கணும், நமக்கு சம்பாதிக்கும் போது என்னடா அது இவ்வளோ செலவாகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஆக்டர் கெட்ஸ் மெச்சூரிட்டி ஏஜ் ஆஃப் 40. இந்த நீ எக்ஸ்பீரியன்ஸ் நீ பண்ணாதே உனக்கு இந்த உணர்வுலாம் வெளிப்படுத்த முடியுன்றான் ஸ்டானிஸ்லாஸ். இந்த ப்ராசஸ்லேயே நம்ம படிச்சிடணும். பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ், எல்லாத்துலேயுமே ஒரு தத்துவங்கள் இருக்குது, காமனான தத்துவம் தான். அதை கரெக்டாக புரிதலோடு இருந்தால் நம்ம நான் ஆக்டிங் ஆஸ் அ ப்ரொஃபஷனாக இருக்கணும், ஆக்டிங்கில் வெளிப்படுத்த முடியுன்றது. அதான் நான் பண்ண கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியுது, எப்படி இருந்தாலும் பண்ணுறான் அப்படின்னு. இதெல்லாம் சேர்ந்தது தான். சூப்பர் சார். இப்போ இந்த ஒரு கிளாரிட்டி கிடச்சதில்ல சார், நீங்கள் சொன்னீங்க ஒரு ஏஜ் ஆஃப் 40ல் தான் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு. அதை தாண்டி நமக்கு வேறு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் நோக்கி ஓடி இருப்போம், இந்த சம்பவங்கள்லாம் நோக்கி. அந்த மோட்டிவேஷனாக அதுக்கான பாயிண்ட்டாக என்ன சார் இருந்தது உங்களுடைய லைஃப்பில்? என்னோடய லைஃப்பில் வந்து தியேட்டரில் தான். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். இன்ன வரைக்கும் நான் ஆக்டராக தான் இருக்கிறேன். ஆனால் சினிமாவை பற்றி எனக்கு ஹோலிஸ்டிக்காக தெரியும். ஆல் கிரேட் மாஸ்டர்ஸ் படம் பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்றைக்கும் பெரிய கிரேட் ஆக்டர்ஸ் படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இன்றைக்கி ஃபெஸ்டிவல் போயிட்டு தான் இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் வந்து நடிப்பு தான் என் வேலை அப்படின்றது நான் ஆதாரபூர்வமாக நம்புகிறேன். இன்னும் எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் வரணும், நம்ம நல்லா பண்ணணும், நமக்கு நாலேஜ் எல்லாம் நடிப்பில் வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தான் என்னோடய அல்டிமேட் எய்ம். சூப்பர் சார். இப்போது நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ராசஸ் போர் அடிக்கலாம், இல்லை திருப்பி ஒரு ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம், இதுலேருந்து நம்ம வேறு என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதை யோசிக்கலாம் சார். அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா சார்? நம்ம ஆக்டிங்கை தாண்டி அடுத்து நம்ம வேறு என்ன யோசிக்கலாம்? 15 வருஷமாக வந்து வேலை இல்லாமல் போது இருக்கிற பெயின் அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறீங்களா? அந்த பெயின் இருக்குல்ல, அந்த பெயின் தான் நம்மளை உந்துதல் ஆகிட்டே இருக்குது. நீ வந்தால் கூட டே 5 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தால நடிப்பு யாரும் சான்ஸ் கொடுக்கல, இன்னைக்கு ஒருத்தர் ஒழுங்காக வேலையை போயிடுது. அந்த 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 ஒரு வெறியும் அந்த ஆதங்கம் எல்லா ஆதங்கமும் அதுதான் அதுதான் நீங்கள் பார்க்குற ஜீவன்ஸ். இந்த ஜீவன்ஸ் அதனால தான் வந்து ஓடுறான், அறிவை நோக்கி ஓடுறான், நாலேஜை நோக்கி ஓடுறான், டெக்னாலஜி பற்றி அறிவுன்னு ஓடுறான். இப்படி நீங்கள் ஓடிட்டே இருக்கிறதுனால தான் அது வந்து சான்ஸ் கிடைக்கும்போது அது வெளிப்படுது. அப்போது லைஃப்பில் எதுவுமே கிடைக்கல அப்படின்றபோது நம்ம அந்த அந்த சர்டன் பீரியடில் என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிறோமோ கிடைக்கும் போது அது பெரிய லெவலில் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்கு ஆஸ் அன் ஆக்டர் நான் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நடிக்க சான்ஸ் இல்லாத போதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் பல வருடங்கள் சான்ஸ் இல்லாத போதெல்லாம் நான் நடிப்பை பற்றியே திங்க் பண்ணி நடிப்பை பற்றியான படங்கள் பார்த்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போய் இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்துகிட்டே இருந்தேன். சான்ஸ் கிடைக்கும்போது அது எனக்கு பயன்படுது. நான் அப்போ சும்மா உட்காந்துருந்தேன் வச்சுங்க என்ன இருந்திருக்கும். அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த நம்பிக்கை ஜிஎம் சுந்தர் நடிகனுக்கு இந்த பூனைக்கு வேணாலும் மணி கட்டுவானாலும் மணி கட்டுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அது மாதிரி காதல் நடந்து போகிறது நலன் குமாரசாமி எனக்கு மணி கட்டினார். அதுலேருந்து எனக்கு வரிசையான படங்கள் நிறைய படங்கள் நல்ல கேரக்டர்ஸ்லாம் நான் பண்ணேன். ஸோ இதுலேருந்து ஒரு நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம்னா நம்ம அதான விதைகளை நம்ம வச்சுட்டே வரணும். 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா விடாமுயற்சி இருக்கும்போது அது வந்து அதுக்கான ஒரு 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 விஷயம் வந்து இயற்கை கொடுக்கும். அதை நான் பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுன்றது வேறு சார், ஆனால் நம்ம லைஃப்பில் யாராவது நம்ம நம்புறாத மாதிரியே நம்மளை ஒருத்தவங்க நம்புவாங்க இல்லை அவங்க பண்ணிவிடுவான் அப்படின்னு, அந்த நம்பிக்கையாக உங்கள் லைஃப்பில் யார் சார் இருந்தால்? ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பாபு. அவர் வந்து அவர் நேம் வந்து நரசிம்மராவ். நாங்கள் பாபு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, இப்போவும் என் கூட தான் இருக்கார். அவர் வந்து என்னை அடிக்கடி சொல்லுவார் ஜஸ்ட் 1 ஃபில்ம் அவே அப்படின்னா, ஜஸ்ட் 1 ஃபில்ம் அவே அப்படின்னுவார். என்னன்னா 1 ஃபில்ம் அவேன்னு சொல்கிறானே அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சு பார்த்தா ஒரு படம் தான் உனக்கு, அது வந்து கரெக்டான படம் வந்துன்னா நீ இதாகிடாத ஸ்டார், நாட் அ ஸ்டார். நீ எதுக்காக மக்களோட மைண்டில் நிற்கிறதே நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெளியில் தெரியும் அப்படின்னு சொன்னது என் ஃப்ரெண்டு தான். அதனால் இந்த மாதிரி ஆன்லைன் கூட இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க கொடுக்குற எந்தூசியாசம் தான். அது மாதிரி நான் காதலும் கடந்து போகும் நான் சான்ஸ் கிடச்சி எனக்கு அது பாப்புலாரிட்டி வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை இவர் கம்பேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. ஸோ 1 ஃபில்ம் அவேன்னு சொன்னதான் அவர் தான், கம்பேக் ஆர்டிஸ்ட் அணி அப்படின்னு சொன்னதான் அவர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்பைரிங்கான ஆளுங்க, ட்ரூத்ஃபுல்லான ஆளுங்க, மாரலாகவும் பல லெவலும் சப்போர்ட்டிவாக வந்து எனக்கு இருந்திருக்காங்க. அதனால தான் என்னால் உட்காந்து பேச முடியுது என்னால். அதே மாதிரி சார் நலன் குமாரசாமி, எச் வினோத் ரொம்ப யூனிக்கான டேரக்டர்ஸ்னால் உங்களுக்கு அமைகிறவங்களாகவும் இருக்காங்க. எப்படி சார் இருக்குது அடுத்தடுத்து ஜென்ரேஷனில் அப்கமிங்கில் இருக்க ஒரு டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ன்றது வேகமாகவும் இருக்கும் புதுசாகவும் இருக்கும், அது ஒரு ஆக்டருக்கு எந்தளவுக்கு அவங்களுடைய பொட்டன்ஷியலை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? ஜென்ரேஷன் கேப்னு நம்ம பயந்துட்டு ஒதுங்கக்கூடாது. அதே மாதிரி எங்கள் ஜென்ரேஷன் இவன் பெருசுடா அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடாது. ஸோ என்ன இதில் மெயின் வரையே நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி தான். டெக்னாலஜிக்கல் குரோத்தை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாரிட்டியோடு இருந்தோம்னா எழுத்தில் இருக்க ஜென்ரேஷன் கேப் இல்லாத யங்ஸ்டர்ஸ்க்கு அது புரிஞ்சிடும். இந்தாலும் வந்து அந்த அந்த ஸ்கூல் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு ஸ்கூல் இது, அதனால் வந்து இந்தாலும் டெக்னாலஜிக்கலையும் அப்ரெஸ்டாக இருக்கலாம், நாலேஜபுளாக இருக்காரு அப்படின்றது. நம்ம நாலேஜை வளர்த்துக்கிட்டால் தான் எந்த ஜென்ரேஷனும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு குரூப் இருக்குது, இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ரெகக்னைஸ் பண்ணி நான் ஆக்டர்னால் என்னோடய ஆக்டரிங் பொட்டன்ஷியலை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க டெஃபினட்டாக வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம வந்து வெயிட்டிங் கேம் விளையாடணும், நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொக்கு வந்து மீனை பிடிக்கிறது வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுறது. ஒன்ஸ் சான்ஸ் கிடச்சோன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்.